ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் சாஃப்ட் பண்ணி பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அன்னையன்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரீ எக்ஸாம் எப்போ எப்போ அப்படின்னு டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டுருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாமோட ப்ராசஸ் சொல்லிடுறேன். ரீ எக்ஸாம்ஸோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் ரிலீஸ் பண்ண பிறகு தான் ரீ எக்ஸாமோட டேட் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி 2 வாரம் கழிச்சு தான் ரீ எக்ஸாம்ஸே கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கண்டக்ட் பண்ணி முடிச்ச பிறகு 1 வாரம் கழிச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்படி தான் ரீ எக்ஸாமோட ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இது அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், எஸ்பெஷலி ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளிகபிள் ஆகும். டெக்னிக்கல் எரர், லாகின் ஆகலை, அப்படி மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இருந்தாலும் ஒரு ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வந்து நீங்கள் டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி கால் பண்ணி ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவங்க அப்போ தான் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஓகே, அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சூரப்பா வந்து பெட்டி படிக்கிற எடுத்துகிட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லி அதான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எல்லா நியூஸும் நேற்று பார்த்துருப்பீங்க. ஏப்ரல் 11ஆம் தேதினு ஒன்று போட்டிருக்காங்க. ஏப்ரல் 15ஆம் தேதி எல்லாம் போட்டு குழப்பறாங்க. இருந்தாலும் 15ஆம் தேதிக்குள்ளே போயிடுவார், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஏன் சூரப்பா கிளம்புறதுல அவ்வளோ ஸ்டூடெண்ட் சந்தோஷம், உனக்கும் என்னடா அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணாலும் பண்ணுவீங்க. சூரப்பா இருக்கிறனு பிரச்சனை இல்லைங்க. சூரப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் பிரச்சனையே, அதுதான், வேறு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நியூ விசி யார் யாருன்னு கேட்குறீங்க, எனக்கும் தெரியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்த பிறகு தான் நமக்கும் தெரியும். ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் 2021. ஓகேங்களா? யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ பார்த்தீங்கன்னா வர செமஸ்டர் வந்து எழுதிக்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் வந்து இருக்குது. அதுக்கு மேலே போனால் நீங்கள் ஃபைன் கட்டி தான் அப்ளை பண்ணணும். ஸோ மறந்துடாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் மிஸ் பண்ணாமல் எழுதிக்கோங்க. ஏன்னா எல்லாம் ஓப்பன் புக் எக்ஸாம் தான் அகைனும். ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதி தாசனில் பார்த்தீங்கன்னா அரியர் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கரண்ட் செமஸ்டர் இப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாமா? ஸோ பாரதிதாசன் யாரோ படிச்சிருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு கிளியராக தெரியல. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அண்ணா அப்படியே இந்த போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் சொல்லிட்டு போயிருங்க டேட் அப்படின்னு கேட்பீங்க. அது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏப்ரல் 2nd வீக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காமாக இருங்க, யார் சொல்கிறது நம்பாதீங்க. ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை 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 பை. தென் ஏன்னா ஈவினிங் 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 ஒரு வீடியோ போடலாம், அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் வந்து 4K 1K மனசாட்சியில் 1K நேற்று போயிருக்குங்க. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை பை.